2020 ஒரு சரித்திரபூர்வமான ஆண்டு. கோவிட் 19 உலகத்தை தாக்கின நாளிலிருந்து அநேகர் பல கேள்விகளோடு இருக்கிறார்கள். இக்கால கட்டத்தில் நாம் தெளிந்த புத்தியோடும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாகும் படிக்கும் பெட்ரா இவஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் திருச்சபையின் போதகர் மோசஸ் யுகா உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வெளிப்பாடுகளோடு தேவ வார்த்தையை கொண்டு வருகிறார். அவர் அதை டிஸ்ட்ராய் பண்ணும்படியாக பிளான் பண்ணினார். எதை? பாவியாயிருக்கிற நம்மை அழிக்கவா, பாவியாயிருக்கிற நம்மை இடிக்கவா? அல்ல, அந்த ஆலயத்தின் அருவறுப்புகளை இயேசு இந்த பூமியிலே பிறந்த பிறக்க போகிற சகல மனுஷ மனு குலத்திற்கும் பாவ நிவாரண பலியாய் எல்லா அருவறுப்புகளையும் ஆலயத்தின் அருவறுப்புகளையும் எல்லா சூசிகளையும் தன்மேல் சுமந்து கொண்டு பிதாவாகிய தேவன் அந்த அருவறுப்பு தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறதை அவர் வானத்திலிருந்து பிதாவாகிய தேவன் சிங்காசனத்திலிருந்து கண்டு பிதா வழங்கின தீர்ப்பு என்ன தெரியுமா? You know what the judgment? Father தம்முடைய பிள்ளைக்கு தம்முடைய குமாரனாகிய இயேசுவுக்கு கொடுத்த ஒரு பிரதான நியாய தீர்ப்பு என்ன தெரியுமா? அவரை இடிக்க சித்தமானா. நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன், 5 கூட்டத்தாரால் இயேசுவுக்கு பாடுகள் வந்தது. அதில் 5வது கூட்டத்தார் யார்? இயேசு நொறுக்க சித்தமானா. இங்கே நாம் வாசிக்கிறோம், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் உள்ள நம்முடைய எல்லாருடைய அருவறுப்புகளையும் பாவங்களையும் தன்மீது சுமந்து கொண்டபடியினால் அந்த இயேசு என்கிற ஆலயம் அருவறுப்பாக மாறிவிட்டபடியினால் பிதாவாகிய தேவன் நியாய தீர்ப்பை வழங்குகிறார். அந்த ஆலயத்தை என்ன செய்ய வேண்டும்? இடிக்க வேண்டும். நம்முடைய எல்லாருடைய பாவங்களை அவர் மேல் சுமந்து இடிந்து விட்டால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இயேசு பிதாவாகிய தேவனால் தமது சித்தத்தின்படி இடிக்கப்பட்டு 3 நாளிலே பிதா மறுபடியும் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை எழுப்ப சித்தமானார். அதைதான் இன்றைக்கு நீங்களும் நானும் கொண்டாட வந்திருக்கிறோம். கையை உயர்த்தி அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே உங்களை நோக்கி ஒரு சுவிசேஷம் கடந்து வருகிறது. என்ன சுவிசேஷம்? உன்னுடைய எல்லா அருவறுப்புகளையும் உன்னுடைய எல்லா சூசிகளையும் உன்னுடைய எல்லா அசுத்தங்களையும் இயேசு தன்மேல் சுமத்தி தன்னை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் இடிக்கப்பட்டு 3 நாள் உயிர்த்தெழுந்து விட்டார். இனி நீயும் நானும் அந்த அருவறுப்புகளை சுமக்க தேவையில்லை, பாவத்தை சுமக்க தேவையில்லை, அசுசியை சுமக்க தேவையில்லை. இனி நீ பாவி அல்ல, இனி நீ அசுத்தன் அல்ல, இந்த உலகத்தில் நீயும் நானும் துன்மார்க்கன் அல்ல. இந்த இயேசுவை விசுவாசித்து இந்த இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் என்று யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களையும் இயேசு எழுப்ப சித்தமாகுகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா. உங்க பாவத்தை இயேசு இடிக்க விரும்புகிறார், உங்க அருவறுப்பை இயேசு இடிக்க விரும்புகிறார். இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையிலே உங்களுக்குள்ளாய் இருக்கிறதான அருவறுப்பு என்ன? அசுத்தம் என்ன? அசூசி என்ன? அக்கிரமங்கள் என்ன? துன்மார்க்கங்கள் என்ன? கெட்ட பாவ பழக்க வழக்கங்கள் என்ன என்பதை இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே சிந்தித்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வார்த்தைகளை பேசுகிற அடியே நான் இருக்கட்டும், இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்களா இருக்கட்டும், கர்த்துடைய வார்த்தை நம்மை நோக்கி இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையிலே நோக்கி வருகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன அருவறுப்புகளோடு என்ன அசுத்தங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை
நாம் நிதானித்து பார்ப்போம் நாம் நிதானித்து பார்ப்போம் இயேசு அதை இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையிலே இடிக்க சித்தமாகிறார் மீண்டும் உங்களையும் என்னையும் ஒரு புதிய மனுஷனாய் எழுப்ப விரும்புகிறார் கிறிஸ்து உடனே அடக்கமண்ணப்பட்ட நாம் கிறிஸ்து உடனே கூட எழுந்திருப்பது அவசியம் அல்லவா நீங்களும் நானும் செத்து போக வேண்டியவர்கள் அழிந்து போக வேண்டியவர்கள் இடிக்கப்பட வேண்டியவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் ஆனால் இயேசுவோ நமக்காக பலியானார் இயேசுவோ நமக்காக அவைகளை எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்கிற பரிகார பலியானார் அந்த பலி செலுத்தப்பட்டதினால் இனி வேறு ஒரு பலி இந்த பூமியிலே தேவையில்லை உங்களுடைய பாவத்தை மன்னிக்க ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ இந்த பூமியில் இருக்கிற மனுஷருடைய ரத்தமோ உங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க முடியாது உங்கள் பாவங்களை கழுவ உங்கள் அக்கிரமங்களை கழுவ உங்கள் தோஷங்களை கழுவ இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியாய் மாறினார் இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது என்று வாசிக்கிறார் இன்றைக்கு அருமையான சகோதரா சகோதரியே நீ ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்பட்டவன் இல்லையோ இன்றைக்கு தான் புதிதாய் வந்திருக்கிறேன் என்று சொன்னாலும் பரவாயில்லை உன் தோஷங்கள் மன்னிக்கப்பட உன் பாவங்கள் மன்னிக்கப்பட உன் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட இயேசு உனக்காக பலியாய் மாறியிருக்கிறார் இனி ஒரு பலி தேவை இல்லை இன்றைக்கு இயேசுவே என்று கூப்பிடுவாயானால் இன்றைக்கு அந்த இரத்தம் உன்னை கழுவும் அந்த இரத்தம் உன்னை பரிசுத்தவானாய் மாற்றும் அந்த இரத்தம் உன்னை மீண்டும் எழுப்பும் அல்லேலூயா உன்னை மீண்டும் எழுப்புகிற இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்கிறது என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் இயேசு மரித்தது எங்களுடைய பாவங்கள் தோஷங்கள் அக்கிரமங்கள் சாபங்கள் நீங்க அந்த இரத்தம் ஒரு காரணமா இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எதற்கு காரணமா இருக்கிறது What is the reason for God to resurrect back? அவர் மீண்டும் உயிர்த்தெழுவதற்கு என்ன காரணம் ரோமருக்கு எழுதின நிருபம் 4 அதனுடைய 25 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் The book of Romans chapter 4 verse 25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் மீண்டும் ஒரு விசை வாசிக்கலாம் தெளிவாய் கவனிங்கள் ரோமர் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் இயேசு மரித்ததற்கு காரணம் நம்முடைய பாவம் நம்முடைய அக்கிரமம் எல்லாரும் சொல்லுங்க என்னுடைய பாவம் என்னுடைய அக்கிரமம் அதற்காக தான் இயேசு சிலுவையிலே பலியானார் அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு காரணம் என்ன இயேசு உயிரோடு இந்த 3 உயிர்த்தெழுந்ததை ஆராதிக்கிறோமே ஏன் அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் நாம் எல்லோரையும் யாராக மாற்ற யாராக மாற்ற வசனத்தை பார்த்து சொல்லுங்களேன் யாராக மாற்ற சத்தமா மைக்கில வாசிங்க யாராக மாற்ற வாசிங்க அவர் நம்முடைய பாவங்களுக்காக கடைசி வரியை வாசிங்க நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா இயேசு எதற்காக ஐயா உயிர்த்தெழுந்தார் இந்த பூமியிலே இந்த சுவிசேஷத்தை இந்த மைதானத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் மாறுவதற்காக அல்லேலூயா சத்தமா வரணுங்க அல்லேலூயா உங்களை என்னையும் அந்த இரத்தம் சுத்தமாக்கியது
அவருடைய உயிர்த்தெழுதல் நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறது. பாஸ்டர், நீதிமானாய் மாற்றினதென்றால் என்ன? அதனால் என்ன பிரயோஜனம்? ஐயா, இயேசுவின் உயிர்த்தெழுதல் இன்றைக்கு உன்னையும் என்னையும் நீதிமானாக மாற்றியிருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து உனக்காக ஆயத்தமாக்கியிருக்கிற மோட்சலோகத்தில் உனக்கு ஒரு இடம் கிடைக்கும். அங்கே உன் பெயர் எழுதப்படும். இன்றைக்கு நீ மரிப்பாயானால் நீ இயேசுவோடு கூட மோட்ச வாழ்விலே, பரலோக வாழ்க்கையிலே நீ விழித்திருப்பாய். ஆகவேதான் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா! இயேசு மரித்தார், அவர் பிழைத்தார். அதே போல இன்றைக்கு உங்களுடைய பாவங்கள் என்னுடைய பாவங்களுக்காக நீங்களும் நானும் நம்முடைய பழைய மனுஷனை ஞான ஸ்நானம் என்கிறதான சத்தியத்திற்கு கீழ்ப்படிய பண்ணி, அதிலே நம்முடைய பழைய பாவத்தை, நம்முடைய பழைய மனுஷனை, பழைய அக்கிரமங்களை, பழைய சுபாவங்களை அந்த ஞான ஸ்நானத்திலே நம்மை அடக்கம் பண்ணி, நம்மளை கொலை செய்து பழைய மனிதனை அந்த தண்ணீர் மூழ்கி ஞானஸ்தானத்திலே சாகடித்து அந்த தண்ணீரை விட்டு எழுப்பப்படும் பொழுது நீங்களும் நானும் நீதிமான்களாக மாறுகிறோம், பரிசுத்தவான்களாய் மாறுகிறோம், தூய்மை உள்ள மனிதர்களாய் மாறுகிறோம். நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், பாஸ்டர் அதெல்லாம் சாத்தியமா? இந்த பூமியில அப்படிலாம் வாழ முடியுமா? ஒருத்தர் நல்லா சுத்தமா சிகரெட் குடிக்காம, குடிப்பழக்கம் இல்லாம, சண்டை போடாம இப்படிலாம் வாழ முடியுமா பாஸ்டர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் ஏதோ புதுசா வந்தவர்களுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. பல வருஷமா கர்த்தரை பின்பற்றியும் சில பழக்க வழக்கங்களுக்கு இன்னும் அடிமையா இருந்து விடுதலை பெற முடியாமல், அதிலே ஒரு ரட்சிப்பு இல்லாமல் போராடுகிற சிலர் உண்டு. அது மட்டுமல்ல, குடிக்கிறவன் தான் துன்மார்க்கன்னு சொல்ல இயலாது. வாயை திறந்தா நல்ல வார்த்தைகள் வருவதில்லை, மனைவியை நேசிக்கிற வார்த்தைகள் வருவதில்லை, புருஷனை நேசிக்கிற வார்த்தைகள் வருவதில்லை, பிள்ளைகளை நேசிக்கிற வார்த்தைகள் வருவதில்லை, நல்ல எண்ணங்கள் இல்லை, நல்ல இருதயம் இல்லை. இதெல்லாம் நம்மை தீட்டுப்படுத்துகிறது, அசுத்தப்படுத்துகிறது. இயேசு அவர் தன் வாழ்க்கையில வாழ்ந்த நாட்களில் ஊழிய பாதையில் என்ன தெரியுமா சொன்னார்? ஒரு மனுஷன் சாப்பிடுகிற போஜனம் அவனை தீட்டுப்படுத்துகிறதோ இல்லையோ, அவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவனை தீட்டுப்படுத்துகிறது. ஐயா, இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு நீ வருவதற்கு முன்பதாக வரையிலும் நீ உன் வாயினாலே, வாயின் வார்த்தைகளினாலே நீ தீட்டுப்பட்டாயே. தகாத வார்த்தைகளை பேசுகிறாயே. அம்மா, தகாத வார்த்தைகளை நீ பேசுகிறாயே. வாலிப சகோதரனை, சகோதரியை நீ தகாத வார்த்தைகளை பேசுகிறாயே. அதனால் மற்றவர்கள் புண்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். கொச்சையாய் பேசுகிறாயே, அசுத்தமாய் பேசுகிறாயே. இயேசு உனக்காக அவர் தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து உங்களை விடுவிக்கத்தான் அன்றைக்கு இயேசு என்கிற ஆலயம் இடிக்கப்பட்டது. இனி அப்படிப்பட்ட பாவத்தில் நீங்க வாழக்கூடாது. நீங்க சுத்தமா வாழணும், பரிசுத்தவான்களா வாழணும், எல்லாரும் பரலோக வாழ்க்கைக்கு வரணும் என்பதற்காக தான் அந்த இயேசு மீண்டுமாக எழுப்பப்பட்டாரு. இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் பாவத்திலிருந்து, உங்கள் பழக்க வழக்கத்திலிருந்து, உங்களுக்கு விட முடியாத சில கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த இரவிலே உங்களை விடுதலை செய்ய போகிறது. அல்லேலூயா! ட்ரக்ஸா, சிகரெட்டா, குடிப்பழக்கமா, ரகசியமாய் கள்ள உறவுகளா, விபச்சாரங்களா, வேசித்தனமா, எப்படிப்பட்ட பாவமாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை இயேசு சொல்ல விரும்புகிறார். உனக்காக நான் பலியாய் மாறியிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்,
இன்றைக்கு நான் புதிய ஜீவனை சிலருக்குள் தர போகிறேன், சிலரை எழுப்ப போகிறேன், சிலரை விடுதலை செய்ய போகிறேன், சிலரை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு இந்த எல்லைக்குள் கடந்து வருகிறது. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென். அவர் விடுதலை செய்யத்தான் போகிறார். உங்களால விட முடியாது. இயேசு விட வைப்பா. அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை உங்களை விடுதலை செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? என்னங்க சத்தம் வரல? விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய உயிர் தெழுந்த வல்லமைக்கு நீதிமான்களாய் மாற்றுகிற அபிஷேகம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு தெய்வம், அவர் அதனால சுத்தமா வாழ்ந்தாரு. நாங்களாம் இந்த பூமியில பிறந்த பாவிக, நாங்களாம் அப்படிதான் வாழ்ந்தான். அவர் வழி இல்ல பாஸ்டர் அப்படி சொல்றீங்களா? இல்ல, நம்முடைய இயேசுவின் ரத்தம் ஏன் நம்மை விடுதலை ஆக்குகிறது தெரியுமா? இந்த இயேசு நம்மை போலவே இந்த பூமியிலே ஒரு மனிதனாக தான் பிறந்தார். உங்களுக்கும் எனக்கும் எப்படி மாம்சம் இருக்கோ ரத்தம் இருக்கோ அதே போலதான் இந்த இயேசுவும் இந்த பூமியிலே பிறந்தார். அவர் ஏதோ வித்தியாசமாய் வானத்திலிருந்து சுப்புனு கீழே இறங்கி வந்து மேஜிக் ஷோ எல்லாம் காட்டல. சிலர் நினைக்கிறாங்க அப்படிதான் இயேசு ஏதோ மேஜிக் ஷோ காட்டுறார் போல. இல்லங்க, ஒரு பூமியிலே ஒரு மனுஷன் பிறக்கிறது எப்படியோ அப்படியே ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்து வளர்ந்து மாம்சத்திலும் ரத்தத்திலும் ஜீவனம் பண்ணி 33 வருஷம் இந்த பூமியிலே ஒரு மனுஷன் என்னென்ன பாடுகளை அவன் சந்திப்பான், எப்படி எப்படி சோதனைகளை சந்திப்பான், எப்படி எப்படி பாவங்களை அவன் மேற்கொள்ள வேண்டும், இவைகளை எல்லா சவால்களையும் ஒரு இயல்பான மனுஷன் எப்படி சந்திக்கிறானோ அப்படியே இயேசுவும் சந்தித்து ஜெயமெடுத்தார். அதை எங்கே வாசிக்கிறோம்? எபிரேயர் 2 அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கும் போது எபிரேயன் ஆக்கியோன் தெளிவாய் சொல்லுகிறதை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 2:14 Hebrews chapter 2 verse 14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். கைய நல்ல உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மை போலவே மாம்சமும் ரத்தமும் உடைய இயேசு இந்த பூமியிலே ஒரு சாதாரண மனுஷனை போல வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்து தனக்கு வந்த சாதாரண மனுஷனுக்கு என்னெல்லாம் சோதனை வருமோ அத்தனை சோதனையும் சகிச்சு ஜெயம் எடுத்தார். உங்களால ஏன் முடியாது? நீங்க எல்லாரும் அவரை போலவே வாழணும் என்பதற்காக அவர் தன்னுடைய ரத்தத்தையும் சிந்தி இந்த உயிர் தெழுந்த பண்டிகையில உயிரோடு வாசம் பண்றாரு. இன்னும் எவ்வளவு பரிசுத்தமாய் நீங்கள நானும் வாழ முடியும் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் எவ்வளவு சுத்தமாய் வாழ முடியும்? அவருடைய ரத்தம் நமக்கு இருக்கு, அவருடைய உயிர் தெழுதல் நமக்கு இருக்கிறது. அதிலும் காட்டிலும் பெரிதான நம்பிக்கை என்ன தெரியுமா? அது சீக்கிரத்திலே இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்கிற நம்பிக்கை. ஒரு நாள் உங்களுக்கு இந்த பிசாசுகளை குறித்து பாவங்களை குறித்து பயம் வேண்டாம். சூனியங்களா, செய்வனைகளா, மரணமா, வியாதியா, பாவமா, சாபமா, எதற்கு நீங்களை நானும் பயப்பட தேவையில்லை. இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார் கத்தருண்டு
கையத்தட்டி பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பு கர்த்தருண்மை பயமில்லையே நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க நான் பாடுற பாட்டு பயம் இல்லன்ற பாட்டு பயமுண்டு பயமுண்டு பயமுண்டுன்ற மாதிரி நீங்க பயந்த முஞ்சியோட கைய தட்டுறீங்க பக்கத்துல திரும்பி சொல்லுங்க இயேசு உயிர்த்தெழுந்ததனால பாவத்தை கண்டு சாபத்தை கண்டு பிசாசை கண்டு ஏன் ஒண்ண கண்டு கூட எனக்கு பயம் இல்ல இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறா நல்ல உற்சாகமா கைய தட்டி பாடணும் அல்லேலூயா என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கு ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பு கர்த்தருண்மை பயமில்லையே சொல்லுங்க பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே சத்தமா போடுங்க அல்லேலூயா நல்ல கைய உயர்த்தி அல்லேலூயா பயம் என்கிறது நம்முடைய அதிகாரத்தில் இல்லவே இல்லை இயேசு மரணத்திற்கு அதிபதியாகிய பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயமெடுத்தார் அல்லேலூயா ஆகவே வியாதியை கண்டு சாபத்தை கண்டு பிசாசுகளை கண்டு பாவத்தை கண்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இனி உங்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார் அவர் என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார் நீதிமானாக வாழ எனக்கு அவர் உதவி செய்வார் அவருடைய அபிஷேகம் எனக்கு இருக்கிறது உயிர்த்தெழுந்த அவருடைய வல்லமை இன்றைக்கு என்னோடு இருக்கிறது மனைவியை அடிக்கிறது புருஷனை அடிப்பது கெட்ட வார்த்தைகளை வாயை திறந்து பேசிக்கொண்டே இருப்பது குடி பழக்கம் சிகரெட் பழக்கம் ட்ரக்ஸ் இன்னும் எத்தனை கட்ட பழக்கங்கள் இருக்குதா ஐயா சகோதரா எனக்கு தெரியாது சகோதரி தெரியாது இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு நீ விசுவாசித்து இந்த இடத்தை விட்டு போவாயானால் இன்றைக்கு நீ விடுவிக்கப்பட்டாய் என்றுதான் அர்த்தம் ஆண்டவர் இயேசுக்குள்ளாக மரணமே கிடையாது என்று எபிரேயர் 5 அதிகாரம் 7 வசனத்திலே வாசிக்கிறோம் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பய பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே நீங்களும் நானும் அறிய வேண்டிய ஒரு விசேஷித்த சத்தியம் இங்கே அடங்கி இருக்கிறது இயேசு கிறிஸ்து மரணம் என்கிறதான ஒரு வல்லமையில் இருந்து நம் எல்லாரையும் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் அப்படின்னா அவருக்குள்ள என்ன இல்லை மரணம் இல்லை என்ன மரணம் இல்லை மாம்ச பிரகாரமாய் சாகிற மரணம் அல்ல எழுத்தின்படி அவர் மரிக்க போகிற மரணம் அல்ல அவர் எழுத்தின்படி மரித்தால்தான் அந்த ஆலயம் 3 உயிரோடு திரும்ப எழுப்பப்படும் ஆகவே அவர் என்ன மரணத்தை குறித்து பேசுகிறார் என்ன மரணத்தை குறித்து அங்கே அவர் சத்தியத்தோடு பேசுகிறார் தன் ஆவி ஆத்துமாவிலே உண்டாகிற பாவ மரணம் மூல பாஷையிலே வாசிக்கிறோம் ஒருவன் செய்கிற பாவமே அவனுடைய ஆத்துமாவிலே என்னத்தை கொண்டு வருகிறது மரணத்தை கொண்டு வருகிறது இயேசுவானவருக்குள்ளே அப்படிப்பட்ட பாவ மரணம் இல்லவே இல்லை அவர் சுத்த கன்னராக வாழ்ந்தவர் சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா அப்படி இயேசு ஒரு மனுஷனாக இரத்தத்தில் பிறந்து மாம்சத்தில் இருந்து
நம்மை போலவே வளர்ந்தார் என்று சொன்னா அவர் இப்படி சுத்தமா பரிசுத்தமா தன்னை காத்து கொண்டதற்கு என்னதான் வழி எப்படிதான் அவர் தன் பரிசுத்தத்தை காத்திருக்க கூடும் என்று ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி உண்டாகலாம் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த கூட்டத்திற்குள்ளே வந்திருக்கிற நானாகிலும் நீங்களாகிலும் எல்லா பகுதிகளிலும் ஒரு தெய்வீக பரிசுத்தத்தை நீதியை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தர விரும்புகிறார் நம்முடைய இந்த சரீரமாகிய ஆலயத்தில் எசேக்கியேல் கண்ட எந்த அக்கிரமங்களும் தூஷணங்களும் அசுசிகளும் இல்லை இந்த ஆலயத்திற்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிறார் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீர்களா ஒன்று கொரிந்தியர் 3:16 வாசிக்கிறோம் நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா அப்படியானால் இந்த சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் சொல்லுங்கள் அல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளே இந்த இயேசு எப்படி பாவம் இல்லாதவராய் வாழ்ந்தார் அவர் நம்மளை போலதான் இருந்தாரு பாஸ்டர் நீங்க சொல்றீங்க தானே அவர் he was a totally he was a human how can he can live without sin அவரால எப்படி இப்படி வாழ முடிஞ்சது அதே வசனம் சொல்லுகிறது அவர் அந்த பரிசுத்தத்துக்காக அந்த நீதிக்காக இந்த பூமியில வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் தன் பிதாவாகிய தேவனுடைய மனதை அறிந்தவராய் எப்படி செபத்தில் இருந்தார் தெரியுமா ஏழைகளை போஷிக்கும் ஊழியம் ஏழ்மையானவர்களுக்கு செலவு பொருட்களை எடுக்க ஹீரோ சூப்பர் மார்க்கெட் வவுச்சர் 100 ரிங்கேட் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வழங்கப்படுகிறது மலேசியாவில் உள்ள 14 மாநிலங்களில் தேவனுடைய சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மாதந்தோறும் சுமார் 15,000 நற்செய்தி கைப்பிரதிகள் அநேகருக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பிட்ட இந்த 4 ஊழியங்களை தவிர்த்து இன்னும் அநேக ஊழியங்கள் தொடர்ச்சியாய் நடைபெற்று வருகிறது நீங்களும் இந்த ஊழியத்தில் பங்காளராகவும் இந்த ஊழியங்களுக்கெல்லாம் கொடுத்து தாங்கும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை செலுத்த விரும்பினால் மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை இந்த ஊழியத்திற்கு கொடுத்து தாங்கலாம் அல்லது ஒரே தரம் ஒரு விசேஷித்த காணிக்கையை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கலாம் எங்களோடு இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்ட விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை பர் சத்வான் இவஞ்சலிசம் பெட்ரா வங்கி எண் 800-741-1129 அனுப்புங்கள் இந்த ஊழியத்தை தாங்கும் ஒவ்வொரு பெட்ரா தூண்களாகிய உங்களுக்கு மாதத்தின் கடைசி நாள் சிறப்பு உபவாச ஜெபக்கூட்டம் நடைபெறும் மேல் விவரங்களுக்கு எங்கள் பெட்ரா அலுவலகத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை மற்றும் சுகம் பெற ஒவ்வொரு புதன்கிழமைகளில் 8:30 உங்களை அற்புத இரவுக்கு வரவேற்கிறோம் தேவனை தொழுது கொள்ளவும் தேவ வார்த்தையில் நாட்டப்படவும் ஒவ்வொரு ஞாயிறுகளில் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்